ரொம்ப வருஷம் அழிச்சு பொட்டக்கண்ணு போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கலான்னு பார்த்தேன். இது வர வர மதிக்கவே மாட்டேங்குது. பால் மறக்கடிக்காமல் பால் கொடுத்துட்டு இருந்தா நல்லா பாலை குடிச்சு போட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கு. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் கட்டினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எனக்கு பால் கறக்கிற வீடியோ தான். வழக்கம் போல் நம்ம எப்படி பால் கறப்போம்போ ஒரு கையில் கறப்போம் இல்லை மாற்றி ரெண்டு கையில் கறப்போம்போ. ஆனால் எனக்கு ஒரு மாறுதலுக்காக நான் எப்படி கறக்க போகிறேன்னா ரெண்டு கையில் ரெண்டு காமை பிடிச்சி தான் கறக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கறந்துட்டு இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை வந்து நரம் பிடிச்சிக்கிச்சு, ரெண்டுமே இப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. கை வரல, கட்ட வரலாம். சரி என்னடா பண்ணுறது, இப்படியே விட்டோம்னா பால் இழுத்துக்கிச்சுன்னா இன்றைக்கி பாலே கறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டபல் குடுகுடுன்னு போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணியில் கை வச்சு கை வச்சு கறந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர சரன் எப்படி பால் கறந்துடுறாங்க அதை பார்த்து ஆர்வத்தில் இன்றைக்கி நான் வந்து பால் கறக்கலான்னு பார்த்தா இதுமாரி நானே வந்து கையை வந்து ஸ்ட்ரக் பண்ணிக்கினேன். எப்படியோ ஒரு வழியாக நீங்கள் வந்து பால் கறந்துட்டு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யார் திட்டு வாங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.